தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை பேணி நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னவர்கள் ரொம்ப எச்சரிக்கையா சொல்லி இருக்காங்க ரொம்ப வேகமா சொன்னாங்க எவன் அங்க கை வைக்கறானோ அவங்க அனுப்புற இடம் எங்கங்கிறது இங்க கன்ஃபார்ம் ஆயிடுது இந்த ஹதீஸ்ல அவங்க எங்க அனுப்புவாங்க நீ பாத்துக்க வேண்டியதான் அஹ்ல் பைத்துகளை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் குறைவுபடுத்தி பேசக்கூடியவர்களை சித்தீக் நாயகம் நரகத்தை தவிர வேற எங்கும் அனுப்ப மாட்டார்கள் அப்படி வேகமா பேசி இருக்காங்க இர்கபு முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாலி பைத் புகாரியில் உள்ள ஹதீஸ் அது இர்கபு முஹம்மதன் என்ற ஹதீஸ் எனவே இங்க சொர்க்க சாவிகளும் நரக சாவிகளும் கொடுக்கப்பட்டு உபாஸ் மன் ஷீத இலல் ஜன்னா உபாஸ் மன் ஷீத இலல் நார் யாரெல்லாம் நீங்க விரும்புறீங்களோ அவங்கெல்லாம் சொர்க்கத்தை தள்ளுங்க யார அனுப்புறீங்களோ அங்கெல்லாம் என்ன செஞ்சிருங்க நரகத்துக்கு அனுப்புங்க எவ்வளவு சிம்பிளா இருக்கு இப்படி நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் அனுப்பக்கூடிய பொறுப்பை தந்து சாவிய உங்க கையில தரப்படுது அவ்வளவு அந்தஸ்து பெரிய அந்தஸ்தா இருக்கு அபூபக்கர் நாயகமே எனவே இதோட சப்ஜெக்ட் முடிஞ்சது சொர்க்க நரகத்தோட விஷயங்கள் அங்க முடியுது அதை போல இங்க முடிச்சுக்கிடணும் எனவே இதோட முடிச்சிருங்க நம்ம சப்ஜெக்ட் க்ளோஸ் நீங்க தான் போய் கதவை தட்டணும் சரதாசன் கூட உள்ள இருக்கிறாங்க நீங்க போய் கதவை தட்டுங்க அதெல்லாம் முடியாது அது எப்படி முடியும் அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹக்கல சொன்னாங்க இன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அத்தானி ஸல்லல்லாஹு சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்திலே வந்தார்கள் ஃபகால லி அவர்கள் எனக்கு சொன்னார்கள் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகமே இன்னல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல யுக்ரீஉக ஸலாம் உங்களுக்கு ஸலாம் சொல்றான் அல்லாஹ் வ யகூலு லக அவங்க அல்லாஹ் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல சொன்னான் என்ன சொன்னான் انا احبك احب عليا நான் உங்களை மட்டும் நேசிக்கல அலியையும் நேசிக்கிறேன்னு சொல்றான் சொர்க்க சாவியை தரதா பெருசு நேசிப்பு தானே அல்லாஹ்வுடைய நேசிப்பு محبت இருக்குறது பெரிய விஷயமா இல்லையா சொர்க்கத்துக்குள்ள போறது நரகத்தை விட்டு விடுதலையா பெருசு சாவி என்ன சாவி அல்லாஹ்வினுடைய அன்புக்குரியவர் நான் ரசூல் உங்களையும் நேசிக்கிறேன் அலியையும் நேசிக்கிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் சொன்னிய போது ஃபஸஜத்து ஷுக்ரா நான் நன்றி பாராட்டு முகமாக சுஜூது செய்தேன் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்தேன் ஓ உஹிப்பு ஃபாத்திமா அல்லாஹ் திரும்பவும் சொன்னான் ஃபாத்திமாவை நேசிக்கிறேன் என்று சொன்ன போதும் நான் ஃபஸஜத்து ஷுக்ரன் ஷுக்ருக்காக நான் சுஜூது செய்தேன் ஓ உஹிப்பு ஹசனன் ஓ ஹுசைனன் அப்போதும் நான் சுஜூது செய்தேன் ஹசன் ஹுசைன் அவர்களை உங்க குடும்பத்தையே நேசிக்கிறேன்னு சொல்றான் எங்க பிள்ளையா சொன்னா உங்களை சொல்றான் உங்க பிள்ளைகளை சொல்றான் உங்க மனைவியை சொல்றான் நேசிக்கிறேன் 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 நாலு தடவை சொல்லியிருக்கிறானே ஒரு தடவை சொன்னா பார்த்தாது திரும்ப திரும்ப உஹைப்பு 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 என்று திருப்பி திருப்பி அல்லாஹ் சொல்றான் உஹைப்புன்னு சொல்றதுலயே உஹிப்பாக இருக்கிறான் அவன் நேசிக்கிறேன் சொல்றதுலயே அது நேசம் ஒரு மனிதர் வந்தாரு யார சொல்லுதா உங்களுக்கு மக்கள்ல யார் ரொம்ப பிரியம் அப்படின்னு கேட்டான் மக்கள்ல யார் உங்களுக்கு ரொம்ப பிரியம் அப்படின்னு கேட்டாங்க ரொம்ப பிரியமானவர் மஹப்பத்தானவர் யார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஆயிஷா அப்படின்னாங்க இப்போ வந்தவர் கேட்டார் நாங்க ஆண்கள்ல கேட்குறோம் அப்படின்னாங்க வந்தவர் சொன்னார் நாயகமே பெண்கள்ல கேட்கல ஆண்கள்ல அபூபக்கர் சித்திக் அது எல்லாத்தும் அவங்கள தான் சொல்றாங்க ஆனா அப்படி சொல்லல அபூபக்கர் சித்திக் நாயகத்தை தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஆனா அப்படி சொல்லல அபூபக்கர் சித்திக்னு சொல்லிருக்கலாம் இல்ல என்ன சொல்றாங்க அபூஹா ஆயிஷா உடைய வாப்பாங்கறாங்க கொஞ்சம் யோசிங்க அந்த ஹதீஸ் எல்லாம் இந்த பாணியில ஒரு பார்வையில் பார்த்தால் அழகா இருக்கும் அபூபக்கர் சித்திக் நாயகம் சொன்னா என்ன இருக்குது ஆயிஷா உடைய வாப்பா அப்பமும் லமீர் ஆயிஷா பாகம் வந்து மினியிலுது லமீர் அங்க வருது அபூஹா ஆயிஷா உடைய வாப்பாங்கறாங்க அதுல ஒரு இன்பம் ஆயிஷா உடைய பேரை சொல்றதுல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வே உஹிப்பு முஹம்மதன் வ அலியா உஹிப்பு ஃபாத்திமா உஹிப்பு ஹசன் உஹிப்பு இப்படி எல்லாம் திருப்பி திருப்பி உஹிப்பு உஹிப்பு என்று சொல்கிறானே அப்படி சொல்வதிலேயே அல்லாஹ் விருப்பப்படும் பொழுது அலியே நாயகமே உங்களை முட்டுட்டு நான் முந்தி போறது மரியாதை இல்லை எனவே நீங்கள் தான் சொல்லவே நீங்கள் தான் முந்தி சென்று வீட்டினுடைய கதவை தட்டுங்க என்று சொன்ன போது அப்படியா சொல்றீங்க அலி நாயகம் சொன்னாங்க ஓ உசின ஈமானோ அபி பக்கர் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அப்படியா ஓ உசின ஈமானோ அபி பக்கர் பி ஈமானி அகலில்லாரோ இந்த பூமியிலே இருக்கக்கூடிய ஈமான் மக்கள் மூமின்களினுடைய ஈமானை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஈமானோடு தட்டிலே வைத்து நிறுத்தப்படும் நெருக்கப்படும் நம்ம எல்லாரும் ஈமானும் ஒரு தட்டில் சித்தீக நாயகத்தினுடைய ஈமானும் ஒரு தட்டில்
அப்படி இருக்கும் பொழுது லரஜஹ அலைஹிம், உங்களுடைய ஈமான் மிகைத்து நிற்கும். அவ்வளவு பேருடைய ஈமானை ஈமா மிக வச்சு நிற்குது. அப்படி இருக்கும்போது நான் போய் கதவை தட்ட முடியுமா? அதெல்லாம் முடியாது, நீங்க தான் போகணும். போங்க, இதுக்கு மேல சப்ஜெக்ட் முடிந்தது, நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அதுக்கு மேல உன சொல்லி இருக்கிறாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபகால் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு லா தக்கதமு அலா ரஜுலின் கால ஃபி ஹக்கிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அலியன், அலி அவர்கள் எஜியு யௌமல் கியாமா, கியாமத்து நாளையிலே வருவாங்க. ஓ மஹு அவுலாதுஹு, அவர்களோடு அவங்களுடைய பிள்ளைகளும் வருவாங்க. ஓ ஸௌஜுஹு, அவங்களுடைய மனைவியும் வருவாங்க. அலா மராக்கிபிம் மினல் புதன், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒட்டகங்கள், சுவன ஒட்டகத்தின் மீது அந்த பிள்ளைகள் எல்லாரும் அப்படி குடும்பத்தோடு வர்றாங்க. அகுல் பைத்துகள் ஜமாத்தா வருது, எல்லாம் பைத்து சொன்ன மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க. வந்து கொண்டிருக்கும் பொழுது ஃபயகூல் அகுல் கியாமா, கியாமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் கேட்பாங்க, அப்படி பார்ப்பாங்களா அந்த அழகையும் அந்த வரக்கூடிய அந்த அணிவகுப்பையும் அந்த பேரடையும் பார்த்து கேட்பாங்களாம், ஐயு நபியின் ஹாதா, இது எந்த நபி, இது எந்த நபி, எவ்வளவு அழகா இருக்காங்க, எவ்வளவு அற்புதமாக கண்ணியமாக அழைத்து வரப்படுகிறார்கள், எந்த நபி என்று கேட்பார்கள். எவ்வளவு பெரிய அந்தஸ்து. ஃபயனாதி முனாதின், அப்போ ஒரு அறிவிப்பாளர் சொன்னாங்க, இவங்க நபி இல்லை, ஆனால் ஹாதா ஹபீபுல்லா, அல்லாஹ்வினுடைய நேசர் இவங்க. உங்களை பத்தி அலிநாயகமே, உங்களை பற்றி சொல்லப்படும் ஹாதா ஹபீபுல்லா, ஹாதா அலி இப்னு அபி தாலிப், இவங்க தான் அலி இப்னு அபி தாலிப், அல்லாஹ்வினுடைய உற்ற நேசராக இருந்தவர்கள். எனவே இப்படி அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தும் பொழுது என்ன பெருசா என்ன பத்தி பேசுறீங்க, நீங்க தான் போகணும் இல்லை. செய்தனா அபூபக்கர் சித்திக் நாயகம் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், கதன் யஸ்மவு அஹ்லுல் மஹ்ஷர் மின் சமானியத்தி அபுவாபில் ஜன்னா, கியாமத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சூழ்ந்து இருக்கும்போது அவ்வளவு பேரும் கேட்பாங்க, ஒரு சத்தம் வரும், எங்கிருந்து வருகிறது, சுவனத்தினுடைய எட்டு வாயல்களிலிருந்தும் சத்தம் வருகிறது, சுவனத்தினுடைய எட்டு வாயல்களிலிருந்தும் சத்தம் வருகிறது. ودخل من حيث شئت ايها الصديق الاكبر ادخل من حيث شئت நீங்கள் யாரையெல்லாம் விரும்புகிறீர்களோ அபூபக்கரே ரழியல்லாஹு தான் அவர்களை எல்லாம் சொர்க்கத்தில் நுழைங்க என்று எல்லா மக்களுக்கும் மத்தியிலும் வைத்து உங்களை வாழ்த்தப்படும் பொழுது எப்படி நான் உள்ள நுழைய முடியும், எனவே நீங்க தான் போகணும் என்று அலிநாயகம் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சித்தீக் நாயகத்தை பற்றி சொல்லும் பொழுது அலி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவாங்க, அபூபக்கர் சித்தீக் நாயகம் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், என்ன பெரிய விஷயம் இதெல்லாம், இங்க பாருங்க அவங்கள பத்தி என்ன சொல்லியிருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பைன கஸ்ரி வ கஸ்ரி இப்ராஹிம் அல் கலீல் கஸ்ரு அலி இப்னு அபி தாலிப், நபிமார்களிலே சிறந்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுல சந்தேகம் இல்லை. அடுத்தது யாரு என்பதில் பெரும்பாலான அறிஞர்கள் சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்றும் சிலர் சைதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்றும் சொல்லுவாங்க. ஆக எப்படியோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக அவங்க அபுத்தீன் மார்க்கத்தினுடைய அபுவாகவும் இருக்கிறாங்க. ஆக நபிமார்களில் எல்லாம் சிறந்த நபியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாளிகைக்கும், அடுத்த நிலையிலே இருக்கக்கூடிய கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மாளிகைக்கும் இடையில் தான் உங்களினுடைய மாளிகை இருக்கிறது. அலிநாயகமே, உங்களை பத்தி தானே சொல்லியிருக்கிறாங்க, சொர்க்கலோகத்துல ரெண்டு நபிக்கு நடுவுலையும் நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க, நாங்க இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கணும், நாங்க பெரியாளா, நீங்க போகணுமா நாங்க போறதா, அதெல்லாம் சரிப்படாது, நீங்க போக வேண்டிதான் என்று சித்திக் நாயகம் சொல்லும் பொழுது அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் இயலாது, நீங்க தான் செய்ய வேண்டும். ஃபகால் அலியுன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அன லா அதகத்தமு அலா ரஜுலின் கால ஃபி ஹக்கிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இன்ன அஹ்ல ஸமாவாத்தி மினல் கர்ரூபியீன ரூஹானியீன் வல் மலாஉல் அலா லயன்துரூன ஃபி குல்லி யௌமின் இலா அபீ பக்ரின் சித்திக், கியாமத்து நாளையில எல்லாரும் யாரை பார்ப்பாங்க தெரியுமா, ரப்பா இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மலக்குமார்கள், எல்லா ரூஹானியத்தான மலக்குமார்கள் எல்லாரும் அபூபக்கர் சித்திக் நாயகத்தின் முகத்தை தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே, எல்லாரும் பாறையும் உங்க தான், நீங்க தான் அங்கே விஐபி, நீங்க தான் விஐபி, வரும்போது நீங்கள் வரும்பொழுது எல்லாருடைய பார்வையும் உங்கள் பக்கம் திரும்பி விடுகிறது. எவ்வளோ பெரிய ஆள் தான் இருந்தாரு வைங்க, திடீர்னு ஜனாதிபதி இங்கே வந்துட்டாருன்னு வைங்க, எல்லாரும் பார்ப்பீங்கல்ல ஜனாதிபதியை, பார்க்கத்தானே செய்வோம், ஜனாதிபதியில் சாதாரண மினிஸ்டர் இருந்தாலும் அங்கே திரும்பி பார்த்துருவோம். அப்படி இருக்கும் பொழுது அங்கே உலகத்திலே வாழ்ந்த அத்துணை மக்களும் உங்களை நோக்கி திரும்புகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம், எனவே நீங்கள் தான் பெரிய ஆள், சித்திக் நாயகமே நீங்கள் தான் செல்ல வேண்டும் சொல்லும் பொழுது இதோட இதுக்கு மேலே நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொன்னதும் சித்திக் நான் சொன்னாங்க, இவங்க பார்த்தா விடுற மாதிரி தெரியல,
வேற வழிய தொட வேண்டியதான் என்று ஹதீத விட்டுட்டு குரானுக்கு வந்தாங்க. இப்போ அப்படியா இப்ப நான் சொல்றேன் பாருங்க. ஃபகால் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அனலா அதகத்தம் உண்ட முடியாது. ஏன் தெரியுமா? கால ஃபி ஹக்கிஹி ரசூலுல்லாஹி சொல்லிட்டு இருந்தேன், இப்ப அப்படி சொல்லல. இப்ப என்ன சொல்றோம் பாருங்க, அலா ரஜுல் கால அல்லாஹு ஃபி ஹக்கிஹி, அவருடைய ஹக்கல அல்லாஹ் சொன்னான், வயுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீன வயதீம வாசிரா. எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அலிநாயகம்? உங்களை சொன்னேன்ல, எத்தீம்களுக்கும் ஒரு மூணு நாள் நோன்பு பிடிச்சிருந்தாங்க, அந்த வரலாறு நமக்கு தெரியும். மூணு நாள் நோன்பு பிடிச்சிட்டு கூலி வேலையும் செஞ்சுக்கிட்டு கிடைக்கக்கூடிய பொருளை ஒரு ஆள் வந்தாங்க, எத்தீம் வந்தாங்க கையில் கொடுத்துட்டாங்க, ஒரு மிஸ்கின் வந்தாங்க அடுத்த நாள் கையில் கொடுத்துட்டாங்க, ஒரு கைதி வந்தாரு அடுத்த நாள் கையில் கொடுத்துட்டாங்க, மூணு நாளும் பட்டினி நோன்பு பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது அல்லாஹ் சிலாகித்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களெல்லாம் பட்டினியாக இருந்ததை குரானிலேயே அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான். அவ்வளவு சிறப்பான ஆளுன்னு சொல்றான், உங்களை விட்டு நாங்க போக முடியுமோ? அப்படியா? அப்ப நானும் குரானுடைய வாயிலாக வந்து ஆகணும். அலி நாயகம் சொன்னாங்க, இப்ப நானும் குரானுக்கு வருகிறேன் என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. உங்களை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான், எங்களை பத்தி இப்படி சொன்னா உங்களை பத்தி சொல்லலையோ? வல்லதி ஜாஅ பிஸ்ஸிதிகி வஸத்தக பிஹி உலாயிக ஹுமுல் முத்தகூன். யார் ஜாஅ பிஸ்ஸிதிகி வஸத்தக பிஹி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை கொண்டு வந்த பொழுது அதை உண்மைப்படுத்தி வச்சாங்க. எல்லாரும் பொய்யாக்குனாங்க, நீங்க உண்மைன்றீங்க. அவங்க என்ன சொன்னாலும் உண்மைன்ற ரசூலை உண்மைப்படுத்தி வச்சாங்க. அவங்க முத்தகீன்கள் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் உங்களை பாராட்டி புகழ்ந்து கௌரவப்படுத்தி குரான்ல சொல்லும் பொழுது இப்படி எல்லாம் நீங்க சொல்வீங்களோ? எங்களை மட்டும்தான் குரானை சொல்லியிருக்கா, உங்களை சொல்லலையோ? எனவே நீங்க தான் போகணும் என்று இவங்க சொல்லும் பொழுது இப்ப குரான் ஆரம்பிச்சாச்சு. இப்ப பார்த்தா அல்லாஹ் என்ன இது, ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்குது. கிட்ட இவனு மணிக்கணக்கு அங்கே பேசிட்டு இருக்கிறான், மக்கள் எல்லாம் பசியில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு முடிவுக்கு வரணும்னு அல்லாஹ் தீர்மானிக்கிறான். எப்படி தீர்மானிக்கிறான்? அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவர்களை அனுப்புறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அனுப்பிட்டு சொல்றான், அவங்க உள்ள வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உள்ள வந்துட்டாங்க. யா ரசூலல்லாஹ், அல் அலியுல் அலா ரபுல் ஆலமீ யுக்ரிவுக ஸலாம், உங்களுக்கு ஸலாம் சொன்னான். வ யகூலு லக, இன்னொரு செய்தியும் உங்களுக்கு சொன்னான் அல்லாஹ். ஏழு வானத்தில் உள்ள அனைத்து மலக்குமார்களும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இலா அபீபக்கர் சித்திக் வைலா அலி இப்னு அபி தாலிப், இந்த ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு முன்னால நின்று பேசுற அந்த அழகை பார்த்து ஆச்சரியப்பட்டு எல்லாரும் வானத்தில் இருக்கக்கூடிய ஏழு வானத்தில் உள்ளவங்களும் அதை பார்த்துறாங்க. எல்லாம் விட்டாச்சு, மலக்குமார்களுடைய வேலையெல்லாம் இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை தான். எவ்வளவு வேலை கொடுத்துருப்பான்ல மலக்குமார்களுக்கு, எவ்வளவு வேலைகள், எத்தனை பணிகள் செய்யக்கூடியவர்கள் வானத்தில் இருக்கிறார்கள். அது செய்தியெல்லாம் மேராஜினுடைய செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பேரும் அவ்வளவு வேலையும் விட்டுட்டு இங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு வெளியிலே அருமையாக அழகாக வாதிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சித்திக் நாயகத்தையும் அறிவதையெல்லாம் ஒருவர் இன்னொருக்கு அதபோட கண்ணியத்தோட மரியாதையோட சொல்லக்கூடிய பதில், அந்த அழகான பண்பு, அந்த அழகான ஜவாப், அந்த அழகான உரையாடல், என்ன அழகு! கொள்ளை அழகு, மெத்த அழகு. அந்த அழகை பார்த்து வானில் உள்ளவர்கள் எல்லாம் சொக்கி போனார்கள் என்பது மாத்திரமல்ல, ரப்புல்லா அழகாவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த அழகை அல்லாவும் பார்த்து அதிசயப்படுறான், சந்தோஷப்படுறான். சொல்லிட்டு இப்ப இது முடிகிற மாதிரி தெரியல. எனவே பொக்கும் இலகிமா, இப்ப நீங்க இளவி போயிடுங்க நாயகமே, இப்ப இது முடிவுக்கு வர்ற மாதிரி தெரியல. ஃபக்கும் இலைஹிமா, நீங்க போனாதான் அது ஒரு முடிவுக்கு வரும். ஃபக்கும் இலைஹிமா, நீங்கள் அவர்களிடத்திலே செல்லுங்கள். வக்குன் சாலிதஹுமா, மூணாவது ஆளா நீங்க போயிடுங்க. ஃபைன்னல்லாஹ கத ஹஃபஹுமா பிர் ரஹ்மத்தி வர் ரிழுவானி வஹஸ்ஸஹுமா பிஹுஸ்னில் அதபி வல் இஸ்லாமி வல் ஈமான். அல்லாஹு தஆலா அந்த ரெண்டு பேரையும் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டும் பொருத்தத்தை கொண்டும் அரவணைத்துக் கொண்டான் என்று சொல்லுங்கள். ரெண்டு பேரும், எந்த ரெண்டு பேரையும்? சித்திக் நாயகத்தை, அலிநாயகத்தையும் பொருத்தத்தை கொண்டும் ரஹமத்தை கொண்டும் அணைத்துக் கொண்டான். அவர்களிடத்திலே அதப் இருக்கிறது, இஸ்லாம் இருக்கிறது, ஈமானை கொண்டு அவர்களை சொந்தப்படுத்தி இருக்கிறான் என்று சொன்ன போது நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலைஹுமா, ரெண்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியில வர்றாங்க. இங்க வந்தாங்க, ரெண்டு பேருக்குள்ள கலாம் நடந்துகிட்டு இருக்கு.
Pavajada Kuma Kama Dakaralahu Jibril alayhi salam. Pada Velila Vanda Abdi Jibran Sonamai and Rendeberg Badat Naranda. Neera Vandanga Vandu Son.